அனைவருக்கும் வணக்கம். நான் பாயின்காளிமர் பன்னாட்டு பள்ளியிலிருந்து கனக ஐஸ்வர்யா, 8ஆம் வகுப்பு மாணவி. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் கருப்பு தங்கம் கு காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரது குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பேற்பட்ட காமராஜர் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பின் தமிழ்நாட்டின் 2வது முதலமைச்சராக 1953ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். தான் பெறாத கல்வியை தமிழகத்து குழந்தைகள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் 17,000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழகமெங்கும் தொடங்கினார். அப்போது இருந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து ஏழை குடும்ப குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழகத்தில் முதன் முதலாக பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் காரணமாக ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. இவரது காலத்தில் தொடங்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் நெய்வேல் நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்காலை, பாரதமிகு மின் நிறுவனம், மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார். காமராஜர் ஆட்சியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. 1975ஆம் ஆண்டு தன்னுடைய 72வது வயதில் காலமானார். ஆனால் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.